புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் உயிர் காக்கும் மருந்துகளை குறைந்த விலையில் வழங்கும் அரசின் அமித் மருந்தகத்திற்கு மக்களிடையே நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது. இதுகுறித்து விளக்குகிறது இந்த தொகுப்பு. மத்திய அரசின் நிறுவனமான ஜிப்மர் மருத்துவமனை மற்றும் கல்லூரி கோரிமேட்டில் செயல்பட்டு வருகிறது. இங்கு புற்றுநோய், இருதய நோய், நீரிழிவு நோய் போன்ற நோய்களுக்கான மருந்துகளை குறைந்த விலையில் விற்க கடந்த மே மாதம் அமிர்த் மருந்தகம் திறக்கப்பட்டது. இங்கு புற்றுநோய் உள்ளிட்ட நோய்களுக்கான மருந்து வெளியில் விற்கப்படும் விலையை விட 60 முதல் 80 விழுக்காடு குறைந்த விலையில் விற்கப்படுவதாக கூறுகிறார் ஜிப்மர் இயக்குனர் சுபாஷ் சந்திர பரிஜா. Subsidy is very high. Even some anti-cancer therapy subsidy, 70 to 80% subsidy means it will be less cheaper than by 70 to 80% than available in the local markets. It's a very good beginning, and we are happy to know that more and more people from our hospital, they are also availing this benefit. ஜிப்மர் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவோர் மட்டுமல்லாமல் பிற மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறுவோரும் இங்கு மருந்துகளை வாங்கலாம் என்கிறார் மருத்துவ கண்காணிப்பாளர் பாலச்சந்தர். மினிமம் 30% டிஸ்கவுண்ட், சில மருந்துக்கு 80 to 90% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அதாவது ஒரு கேன்சர் மருந்து உங்களுக்கு வந்து 30,000னா அது வந்து 4,500 ரூபாய் கிடைக்கும் இந்த ஃபார்மசியில். ஸோ அவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுத்து இது இந்த ஏழை மக்களுக்கு மற்ற நடுத்தர மக்களுக்கு வாங்கக்கூடிய மருந்து. இங்கு 10 மாதங்களில் 4.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள உயரிய மருந்துகள் 2 கோடியே 30 ரூபாய்க்கு விற்கப்பட்டிருக்கின்றன என்றும், 11,000 ரூபாய் மதிப்புள்ள புற்றுநோய் மருந்துகள் அமிர்த் மருந்தகத்தில் 1,034 ரூபாய்க்கு விற்கப்படுவதால் 25,000 பேர் பயனடைந்துள்ளதாகவும் கூறுகிறார் மருந்தக பொறுப்பாளர் பிரதீப். பிரதானமாக ஆங்காலஜி மெடிசன்ஸுக்கு தான் இங்கே டிஸ்கவுண்ட் ரேட்டில் அதிகமாக வருது. நார்மல் ஜென்ரல் மெடிசன்ஸும் இருக்குது, அதெல்லாம் எம்ஆர்பி ரேட்டிலும் மார்க்கெட் ரேட்டுக்கும் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் ரேட்டில் தான் கிடைக்கிது. இந்த மருந்தகம் ஏற்கனவே டெல்லி, ரிஷிகேஷ், ராய்ப்பூர் எய்ம்ஸ் மருத்துவமனைகளில் செயல்பட்டு வரும் நிலையில் புதுச்சேரியிலும் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. மெடிசன் கொடுக்குறாங்க, அந்த மெடிசன் வந்து 90% வந்து டிஸ்கவுண்ட் இருக்குது. வெளியில் வாங்குறத விட ஏழை மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இங்கே மெடிசன் வாங்கினா நிறைய பேர் வந்து பயனடையலாம். வந்து டிஸ்கவுண்ட் இருக்கிறதுனால வெளியில் நிறைய பேர் வந்து இன்னும் தெரியல, தெரிஞ்சவங்க நிறைய பேர் வந்து இங்கே வாங்கினா நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுபோல் மற்ற மாநிலங்களிலும் குறைந்த விலை மருந்தகங்களை திறக்க மத்திய மாநில அரசுகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அனைவரது விருப்பம். விலை உயர்ந்த மருந்துகள் 30 முதல் 90% வரை தள்ளுபடியில் விற்பனை செய்யப்படுவது வரவேற்கத்தக்க விஷயம் என்றாலும், தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் ஒரே ஒரு மருந்தகம் மட்டுமே உள்ளது. இதனை அனைத்து மாவட்டங்களிலும் அமைக்க வேண்டும் என்பதே இங்குள்ள பொதுமக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. ஒளிப்பதிவாளர் கிருஷ்ணாவுடன் புதுச்சேரியிலிருந்து இளவமுதன், நியூஸ் 18, தமிழ்நாடு.